ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் இப்படி கேள் சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம தலைதள தோட்டத்தில் சில காய்கறிகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பப்பாளி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இது வந்து தானே வந்தது, இப்போ ரெண்டு செடியாக வந்திருக்கு. அப்போ சரி, எடுக்க வேண்டாம் அப்படி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான். நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அப்புறம் வந்து நம்மளோட வெள்ளைப்பாவைக்காய், அதுவும் தானே வந்தது தான். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே தரையிலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே என்ன, இங்கே ஒன்று இருக்குது. நிறைய வந்து பழுத்து நான் வந்து சரி வீடியோ எடுக்கிறதுக்காகவே விட்டுருந்தேன், அப்புறம் எடுக்க முடியல. இப்போ வந்து சிலது இருக்கிறதெல்லாம் மட்டும் காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கு. இதெல்லாம் வெள்ளைப்பாவைக்காய் தான். இது வந்து தானே வந்தது தான். இது வந்து நல்லா பழுத்தே போயிடுத்து சின்னதில். கற்பூரவள்ளி அப்புறம் தான் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இதுலேயும் வந்து பழுத்து போயிடுது. ஒன்று இது வீணாகவே போச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சில இதெல்லாம் சின்னதுலேயே பழுத்துடுறது. இது ஒரு ரோஸ் செடி, இதோட கலர். இங்கே ஒன்று இவங்க வந்து போயிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து நம்மளோட லெமன் செடி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து காய்ச்சிருக்கு. இது வந்து லெமன் இல்லை, ஆனால் அந்த கிடரங்கா மாதிரி ஏதோ ஒரு காய் நினைக்கிறேன். இனி கொஞ்சம் பெருசானால் தான் தெரியும். நான் அத்தனை நாளாக லெமன் நினச்சின்னு இருந்தேன். இப்போ வந்து அது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு காய், அப்புறம் இங்கே ஒரு காய், அப்புறம் இங்கேயும் வந்திருக்கு. ஒரு ரெண்டு மூணு காய் வந்திருக்கு இங்கே இந்த இடத்துல. இங்கே வந்திருக்கு, இதுவும் வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து சும்மா விதையெல்லாம் அப்படியே நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா, போட்டு அதுலேருந்து வந்தது தான். ரொம்ப நாளாக காய்க்காம வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சுண்டைக்காய், நம்மளோட இந்த செம்பருத்தி பாருங்க, செம்பருத்தி வந்து பார்த்தா ரொம்ப அழகு கலர். அந்தளவுக்கு பெருசாக பூக்கும், நிறைய மொட்டை வச்சுட்டே இருக்கும். மாறி மாறி சுண்டைக்காய் பூத்திருக்கு. அப்புறம் இந்த பக்கம் சுண்டைக்காய், சுண்டைக்காயும் நல்லா வளர்ந்துருக்கு. அதோட கூடவே வந்து இங்கேயும் ஒரு பாவைக்காய் செடி மேலே ஏறி சைடில் அப்படியே ஏறி போயிருக்கு. அதே இப்போ தான் பூ வைக்கிறது. அது காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன கலர்னு சொல்லிட்டு. வரும்போது பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கிரேப்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து நல்லா இது பிடிச்சி நான் கட்டி விட்டுருக்கேன். அதுவும் நல்லா பிடிச்சி ஏறி இருக்கு. வெத்தலையும் நல்லா வளர்ந்துருக்கேன். மஞ்சள் இது அடினியம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே என்கிட்ட தனியாக இந்த கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. மாடியில் என்னோடது ஒரு வீடியோ போட்டிருந்த அடினியம் பற்றி, ஒரே கலர்லேயே, அதாவது சேண்டல் தான் நான் வாங்கினது, அதுலேயே வந்து இந்த கலரும் வந்து பூத்துருக்கு. அதில் அதுதான் இந்த செடி. இது வந்து இதில் தனி கலர் இது. அப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் என்னோடய வீடியோலலாம் தெரியும். கத்திரிக்காய் ஒன்று வச்சுருந்தது, நிறைய காய் வச்சுருக்கு. ஒன்று இதெல்லாம் வந்து நான் விதைக்கு விட்டுட்டேன். அதாவது நம்ம வீடியோ எடுக்கலாம், எடுத்துகிட்டு காய் எடுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டே நிறைய பழுத்தாச்சு. இங்கே 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 ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே எடுக்காதே நாலஞ்சு பழுத்தாச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி எடுத்துடலான் இருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது,
நல்லா ஒரு 6-7 காய்க்கு வச்சுருக்கு. இங்கே கத்திரிக்காய், அப்புறம் இங்கேயும் வந்து பாவைக்காய். இதுவும் வந்து தானே வந்தது, இதில் பிடிச்சி மேலே அப்படி ஏறின்னு இருக்கு. சப்போட்டா செடியை பிடிச்சி ஏறி மேலே போயின்னு இருக்கு. மல்லி, இங்கே ஒரு செம்பருத்தி இந்த கலர், இது வந்து கொஞ்சம் ரெட்டு. நிறைய முட்டை வச்சுருக்கு. உங்களோட ரோஸ் தரையிலே வச்சுருக்கேன். இது ரோஸு, கருவேப்பிலை, கொய்யா அப்புறம் இன்னும் வரல. காய் நிறைய எடுத்துட்டேன், முன்னாடி எடுத்து வச்சு, இன்னும் காய் வரல. இந்த பக்கம் வந்து செவ்வந்தி வச்சுருக்கோம், அதில் வந்து பூத்திருக்கு நிறைய முட்டை வச்சு, வந்து லைட் வைலட் பாருங்க, லைட் வைலட்டு. இங்கே இருக்கிற ஜெர்பரா எல்லோ, இது ஏற்கனவே போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன். இது நிறைய மொட்டை வச்சு பூத்துட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு திருப்பி மொட்டை வச்சுருக்கு. இவன் வந்து ஒரு லெமன் செடி தான், இது இன்னும் காய் வைக்கலை. அப்புறம் இங்கே ஒரு பாரிஜாதம் வச்சுருக்கேன், அது வந்து பூத்துருது, பூத்திருந்தது, ஒரு பூ பூத்திருந்தது. அதை எடுக்கணும்னு நினச்சேன், அந்த நேரத்தில் வீடியோ எடுக்க முடியல, பூத்து முடிஞ்சிச்சுது. ஒயிட் கலர் ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லி, இங்கே இந்த அடினியம் வந்து இது நல்ல மெரூன், இந்த மெரூன் கலர் அடினியம் இது. நம்மளோட இந்த ரோஸ் வந்து வெட்டி விடணும், பூத்து முடிச்சாச்சு. இன்னும் மேலே வரைக்கும் ஏறி போயின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெட்டி விட்டு அந்த மழையில் நல்லா பிடிச்சி நல்லா வந்துடும். இங்கே ஒரு ரோஸ் செடி, இது வந்து சேண்டல் கலர். இதுவும் பூத்து நான் வெட்டி விட்டப்போ திருப்பி மேலே தொளுத்து வர்றது. இது வந்து இந்த காக்கட்டாம் பூச்சல் வழியாக பார்க்குறதுக்கு அப்படியே ஜாதி முள்ள மாதிரியே இருக்கும் பாருங்க, ஜாதி முள்ள மாதிரியே இருக்கும். வாசனை இருக்காது ஆனால் காக்கட்டா, இந்த வாசனை இல்லாத பூ இருக்கும் இல்லையா, அது இந்த பக்கம்லாம் நார்மல் ரெயின் லில்லி இதெல்லாம் தான். டேபிள் ரோஸ், பரண்டை, இந்த ரெயின் லில்லி ஒயிட்டு, ஒயிட்டு பூத்திருக்கு. நம்மளோட இந்த போகன் வில்லா, இது வந்து பார்த்தேன்னா இதில் லைட் வைலட்டு நிறைய பூத்திருக்கு. நம்மளோட வெத்தலை கொடி, அப்புறம் இந்த மாதுளை வந்து கொஞ்சமெல்லாம் எடுத்தாச்சு, இனி கொஞ்சம் திருப்பி வைக்கிறது பிஞ்சு. இன்னும் இருக்குது, கலர் செம சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஜாதி மல்லி நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இது வந்து நிறைய பூ வச்சுருக்கு பூக்கிறது. அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட தரைதள தோட்டத்தில் உள்ள காய்கறிகள்லாம் இது வந்து உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கணும் தான். நான் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், காயெல்லாம் வந்து எடுக்காத பழுத்தே போயிடுது, இனிமேல் தான் எல்லாம் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.